லெவன்த்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் த்ரீ பார்ட் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க லெவன்த்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் த்ரீ பார்ட் த்ரீ வீடியோ செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் பார்த்தோன்னா அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெர்மனண்ட் ஸ்டோரேஜுக்காக இந்த செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸில் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டாஸ் வந்து பெர்மனண்ட்டாக இருக்கும் டெலீட் ஆகாது நாம் ரேம் மெயின் மெமரி யூஸ் பண்ணுறோம் அது வந்து வாலடைல் மெமரி அண்ட் எக்ஸ்பென்சிவ் ஒன் லிமிட்டெட் அமௌண்ட் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும் ஸோ நாம் நிறைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்காக செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் நாம் யூஸ் பண்ணுறோம் இது வந்து ஒரு நான் வாலட்டைல் மெமரி அதனால் இதை வந்து நாம் பேக்கப் ஸ்டோரேஜ் செகண்டரி ஸ்டோரேஜ் என்னென்னு சொல்கிறோம் பேக்கப் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ என்னென்ன செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கலாம் ஹார்ட் டிஸ்க் ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது ஒரு மேக்னடிக் டிஸ்க் அந்த டிஸ்க் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேக்கடு அரேஞ்ச்மெண்ட்டில் அந்த டிஸ்க் இருக்கும் ஸ்டாக்டு அரேஞ்ச்மெண்ட்னால் ஒன்றுக்கு மேலே இட்லி தட்டு எப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுருப்போமோ அதே மாதிரி அந்த டிஸ்க் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அரேஞ்ச் ஆகிருக்கும் தென் அந்த ஒரு ஒரு தட்டுலையுமே பேர் ஆஃப் ஹெட்ஸ் வந்து ரீட் பண்ணுறதுக்கு ஹெட் இருக்கும் இந்த க்ராமோஃபோன் ரெக்கார்டில் வந்து மேலே ஹெட் இருக்கும் இல்லையா பார்த்துருப்பீங்க பழைய இதில் அந்த மாதிரி வந்து இதில் ஹெட் வந்து ரீட் பண்ணுறதுக்காக பேர் ஆஃப் ஹெட்ஸ் வந்து ஒரு ஒரு டிஸ்க்குமே இருக்கும் நிறைய டிஸ்க் வந்து ஸ்டேக்கை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரு டிஸ்க்குமே பேர் ஆஃப் ஹெட்ஸ் வந்து அங்கே இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு டிஸ்க்குமே சிங்கிள் இல்லை அப்படின்னா டபுள் சைடட் டிஸ்காக இருக்கும் ஹார்ட் டிஸ்கில் தான் நம்மளுடைய ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தென் வேறு ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது எல்லாமே நம்மளுடைய ஹார்ட் டிஸ்கில் தான் ஸ்டோர் ஆகியிருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காம்பேக்ட் டிஸ்க் காம்பேக்ட் டிஸ்க் அப்படிங்கிறத சிடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அப்படின்னா சிடி ரோம் அப்படின்னு நாம் சொல்லுவோம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ மில்லிமீட்டர்ஸ் மீட்டர்ஸ் திக்னஸில் பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் மெட்டீரியலில் இதை பண்ணியிருப்பாங்க இதோட இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா தின் லேயரில் அலுமினியம் இல்லை அப்படின்னா கோல்டில் வந்து இதை வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த சர்ஃபேஸில் வந்து கோல்டு இல்லைன்னா அலுமினியம் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க இதில் வந்து டேட்டாஸ் வந்து எப்படி ரெப்ரசன்ட் ஆகிருக்கும் அப்படின்னா டைனி இன்டென்டேஷன்ஸாக வந்து ரெப்ரசன்ட் ஆகிருக்கும் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிட்ஸ் அதாவது அந்த டேட்டா வந்து ரெப்ரசன்ட் ஆகியிருக்கு இல்லையா அதுக்கு பேர் வந்து பிட்ஸ் சிடியில் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கார்பனேட் லேயர் இருக்கும் அந்த லேயரில் ஸ்பைரல் ட்ராக் வந்து மோல்டாக இருக்கும் அதில் தான் அந்த டேட்டா வந்து உங்களுக்கு என்கோடாக இருக்கும் அந்த டேட்டா வந்து பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு பிட்டுக்கும் இன்னொரு பிட்ஸுக்கும் இடையில உள்ள அந்த ஸ்பேஸ் அந்த ஏரியாவை வந்து லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சிடி பிளேயரில் போட்டு தான் நம்ம இந்த சீடியை வந்து ஒர்க் பண்ணுவோம் அந்த சிடி பிளேயரில் வந்து ஒரு மோட்டார் இருக்கும் அந்த மோட்டார் வந்து இந்த சிடியை வந்து ரொட்டேட் பண்ணும் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினரி சிடியில் நாம் செவன் ஹண்ட்ரட் எம்பி வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் தென் டிவிடியெல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ யாருமே வந்து சிடி அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல சிடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போது ஸ்மால் சைஸ் சிடிஸ் கூட நமக்கு கிடைக்கிது அந்த ஸ்மால் சிடியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக உள்ள சிடி பிளேயர்லேயே நம்ம போட்டு ஒர்க் பண்ணலாம் டிஜிட்டல் வேர்சட்டைல் டிஸ்க் டிவிடி இல்லை அப்படின்னா டிஜிட்டல் வீடியோ டிஸ்க் இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிடியை விட நம்ம சிக்ஸ் டைம்ஸ் அதிகமாக டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணலாம் நார்மலாக ஃபோர் பாயிண்ட் செவன் ஜிபிலேருந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண முடியும் இதில் ரெண்டு சைடுமே நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இங்கே வந்து டபுள் லேயரும் இருக்குது சிங்கிள் லேயர் சிடியும் இருக்குது டபுள் லேயர் வந்து கோல்டு கலரில் இருக்கும் சிங்கிள் லேயர் வந்து சில்வர் கலரில் இருக்கும் மற்றபடி இது சிடி மாதிரியே தான் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாஷ் மெமரி டிவைசஸ் ஃப்ளாஷ் மெமரி devices அப்படினோடனே நீங்கள் வித்தியாசமாக நினைக்க வேண்டாம் பென் டிரைவ் மெமரி கார்டு அதெல்லாம் தான் நாம் ஃப்ளாஷ் மெமரி டிவைசஸ் அப்படிங்கிறோம் இது வந்து இஇபி ரோம்க்கு எக்ஸாம்பிள் இஇபி ரோம் அப்படிங்கிறது இந்த ஃப்ளாஷ் மெமரி தான் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா பென் டிரைவ்ஸ் மெமரி கார்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இந்த பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ் தென் டிஜிட்டல் ஆடியோ தென் நம்ம இங்கே கேமரா டிஜிட்டல் கேமரா அதிலெலாம் வந்து நாம் இதை யூஸ் பண்ணுவோம் டிஜிட்டல் ஆடியோ பிளேயர் டிஜிட்டல் கேமரா மொபைல் ஃபோன்ஸ் இதில் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பென் ட்ரைவும் யூஸ் பண்ணுவோம் மெமரி கார்ட்ஸும் யூஸ் பண்ணுவோம் இந்த மெமரியோட கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஜிபிலேருந்து டூ டராபெட்ஸ் வரைக்கும் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ளூ ரே டிஸ்க் ப்ளூ ரே டிஸ்க் அப்படிங்கிறது ஹை டென்சிட்டி ஆப்டிக்கல் டிஸ்க் டிவிடி மாதிரியே தான் இருக்கும் ஆனால் இது வந்து என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகம் ஃபிஃப்டி ஜிபி டேட்டா வரைக்கும் நாம் இதில் என்ன பண்ணலாம் ஸ்டோர் பண்ணலாம் டிவிடியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் லேசர் வந்து யூஸ் பண்ணுவாங்க டேட்டாவை ரீட் பண்ணவோ ரைட் பண்ணவோ பட் ப்ளூ வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளூ வைலட் லேசர் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க அதனால் இதுக்கு பேர் ப்ளூ ரே டெஸ்க் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் பார்க்கலாம் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்